ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து ஹைட்ரோசில்கான அக்யூபிரஷர் பாயிண்ட் தான். ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஸ்க்ரோட்டத்தில் ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகி அது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட பென்னிஸ் கீழே மென்ஸோட ப்ராப்ளம் தான் ஸ்க்ரோட்டோன்னு சொல்லுவோம். அதாவது டெஸ்டிஸ், ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகி அதில் வந்து இப்போ சப்போஸ் மொத்தமாகவோ இல்லைன்னா பார்ஷலாகவோ வந்து ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸ்வெல்லிங்னா அது வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன் தான். இப்போ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ ப்ரைமரி ஹைட்ரோசில்னு ஒன்று இருக்குது, செகண்டரி ஹைட்ரோசில்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி ஹைட்ரோசில்னு சொல்கிறது வந்து அதுக்கு ஒரு காரணம் இல்லாமவே அந்த ஃப்ளூயிடு வந்து அப்சோர்ஷன் நடக்காமல் அந்த லேயருக்குள்ளே அந்த தைலி மாதிரி இருக்கும், அந்த சஞ்சி மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கலெக்டர் ஆகிறது. செகண்ட்ரி ஹைட்ரோசில்னு சொல்கிறது ஒரு காரணம் இருக்கும். சப்போஸ் வந்து இப்போது நமக்கு வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா அங்கே வந்து இன்ஃப்ளமேஷனோ இன்ஃபெக்ஷனோ இருக்கலாம். லிவர் சிரோசிஸ் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மளோட ஹைட்ரோஸில் வந்து ஃப்ளூயிடு தேங்கிறது, அதுக்கப்புறம் அது இன்ஃப்ளெக்ஷன் ஆகுது, இன்ஃப்ளமேஷன் ஆகி பெருசாகிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ஃபைலேரியா, முன்னாடி காலத்துலன்னா ஃபைலேரியான்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபைலோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மொஸ்கிட்டோ பைட்னால வரும்போது அந்த லேயரில் வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கலாம். கேன்சர் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும், பட் ஸ்டில் இது ஒரு காரணமான, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரோஷன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டெஸ்டிஸ் வந்து ட்ரோஷன் ஆகிறது, அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னே சொல்லிக்கலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ட்ரோஷன் டெஸ்ட், அதாவது டெஸ்ட்டும் ஆகுது, அந்த டெஸ்டிஸ்க்குள்ளே இருக்க அந்த இது வந்து டெஸ்ட் ஆகிறது ட்ரோஷன்னு நம்ம சொல்கிறது. அந்த சிச்சுவேஷனில் நம்ம எமர்ஜென்சியாகவே அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். நார்மலாக ஹைட்ரோசில் இருக்கவங்களுக்கு பெயின் இருக்காது, ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும், ரெட்னஸ் மாதிரி இருக்கலாம். சம்டைம் ரெட்னஸ் மாதிரி இருக்கலாம், ஒரு டெண்டர்னஸ் இருக்கும், அந்த லேயர் வந்து அந்த ஸ்கின் வந்து நமக்கே தெரியும், ஒரு டெண்டர்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் தான் செகண்டரி ஹைட்ரோசிலுக்கான காரணம். அது ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால அந்த இடத்துல இருக்க அந்த ஃப்ளூயிடு வந்து கலெக்ட் ஆகிடும். ஒன்று நம்ம அந்த நார்மலாக இருக்க ஃப்ளூயிடு வந்து அப்சார்ப் பண்ணணும், செக்ரேஷனும் ஆகும். அந்த லேயரில் நேச்சுரலாகவே செக்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் அப்சார்ப் பண்ணும். ஸோ இந்த அப்சார்ப்ஷனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருந்தால் கூட அந்த தேங்கி நிற்கிற அந்த ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் தான் ஸ்க்ரோட்டத்தில் வந்து ஹைட்ரோசில்னு சொல்லுது. ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுது ஸ்பிரேம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பேகு தான். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் வரும்போது ஹெர்னியா இருக்கவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். சம்டைம் இப்போது வெரிகோசிலோட சர்ஜரியோ ஹெர்னியாவோட சர்ஜரியோ பண்ணால் கூட ஹைட்ரோசில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும், அதாவது பிஃபோர் 1 இயர் இருக்க குழந்தைக்கு சம்டைம் வந்து இந்த ஹைட்ரோசில் மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ஸ்க்ரோட்டம் வந்து பெருசாக இருக்கும், பட் நார்மலாக நேச்சுரலாகவே அது வந்து 6 மந்த்ஸில் வந்து நார்மல் சைஸ்க்கு வந்துடும். ஸோ இது வந்து ஆஃப்டர் 40 ஏஜ் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஹைட்ரோசிலோட ப்ராப்ளம் இருக்கும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாகவே இம்மிடியேட்டாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அக்யூப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணணும். நான் குறிப்பிட்ட 4-5 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு சொல்கிறேன், அதை நீங்கள் ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணிட்டு வரணும். நான் வந்து குறிப்பிட்ட கேஸுக்கு மேலே பெய்டு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். யாருக்காவது, ஏன்னா நான் பெய்டு கன்சல்டேஷன் சொல்கிறது பர்சனலாக ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஆளுக்கு குறிப்பிட்ட விதமாக இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து இந்த ஹைட்ரோஸில் இருக்கவங்களுக்கு சிலவங்களுக்கு வந்து அவங்களோட காரணம் வந்து அடிபட்டு இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை பட் எனக்கு ஹைட்ரோசில் இருக்குது. அது பேசும்போது நமக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்போ சப்போஸ் வந்து லிவர் சிரோஸோ கிட்னியில் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ அந்த வாட்டர் இம்பேலன்ஸ் இருக்கும், அதாவது ஃப்ளூயிடு தேங்கி நின்று இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நம்ம ட்ரீட் பண்ணுற வேண்டிய அந்த காரணம் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ட்ரீட் கொடுத்தோன்னா இம்மிடியேட்டாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது, என்னோட ஃபோன் நம்பர் வந்து யூடியூப் லிங்க்லேயே இருக்கும். இப்போ வந்து ஸோ இந்த குழந்தையாக இருக்கிறது மாதிரி ஆஃப்டர் 40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு அதிகமாக இது பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ நீ உங்களோட மெயினாக வந்து யோகா பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகா பொசிஷன் இதுக்குன்னே இருக்கும், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உட்காந்து கரெக்டாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடுலாம் வந்து பப்பாயா, கிரேப்ஸு, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ஹாட்டாகவும் ஸ்பைஸியாகவும் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதோடு சேர்த்து நான் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ரெகுலராக ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை நான் காட்டுறது வந்து ஸ்மால் இன்டஸ்டைன் 4 சொல்லுவோம், அதாவது நம்மளோட கட்டவரல் சைட்லேனே இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஏரியா இதை நீங்கள் இப்படி டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு கையிலையுமே இருக்கும். கட்டவரலோட எண்டு சைடு, அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மிடில்லாக வர பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு ஸ்மால் இன்டஸ்டைன் 4 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட், ரெண்டு கையிலையுமே இருக்குது, பைலேட்ரலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து H8 சொல்கிற பாயிண்ட், அது நம்ம குட்டி விரலை இப்படி பெண்ட் பண்ணால் அது இந்த இடத்துல முடியும். ஸோ இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட், இதையும் நீங்கள் இப்படி டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பிளாடர் 2 சொல்கிறது, அதாவது நம்மளோட ஐப்ரோ கிட்ட இருக்கும் இந்த பாயிண்ட், இந்த ஐப்ரோட இந்த ஏரியாவில் இது நீங்கள் இப்படி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாயிண்ட். இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து K26 சொல்கிற பாயிண்ட்டு, அது உங்களோட இந்த இடத்துலேருந்து, அதாவது மிட் ஸ்டர்னத்துலேருந்து நீங்கள் 2 இந்த இடத்துல போய் இங்கே ஒரு ஸ்கால் இது இருக்க போன் இருக்கும், கோலர் போன், அந்த கோலர் போன்லேருந்து நீங்கள் இப்படியே மெஷர் பண்ணி கீழே வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எதுக்குன்னு இப்படி சொல்கிறேன்னா ஒரு லேமானு கூட புரிய மாதிரி தான், இல்லைனா மெஷர்மெண்ட் எல்லாம் நிறைய சொன்னாங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட 4 யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் டீப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, ரெண்டு இடத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பிளாடர் 27 சொல்லுவோம், இது வந்து உங்களோட க்ரோயின் ஏரியாவில் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும், இதுவும் நீங்கள் வந்து உங்களோட 4 இது ரெண்டு இடத்துலையும் இருக்குது, பைலேட்டலாக இருக்குது. ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இது வந்து கொஞ்சம் டீப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணாலும் கொஞ்சம் ப்ரீத் எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ காட்டின பாயிண்ட் எல்லாமே நீங்கள் 1 ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்க, மினிமம் ஒரு வாட்டி பண்ணணும், மேக்ஸிமம் 3 பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து இப்போ காரணங்கள் நான் சொன்னதில் வந்து நெஃப்ரோட்டைட்டிஸ் இருக்கலாம், அடிப்பட்டதாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காரணம் அதுதான் மெயினான நம்ம வந்து அதுக்கு தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து இப்போ நான் இந்த சேனலில் எல்லாமே வந்து அந்த ஃப்ளூட் கலெக்ஷன் வந்து அந்த ஸ்க்ரோட்டம் ஸ்ட்ரிங் ஆக மாதிரி பாயிண்ட்டு, நம்ம உடம்பில் தேங்கி நிற்கிற வாட்டர் இன்பேலன்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிவியராக பெயினும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இமிடியேட்டாகவே டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு சென்சேஷனான ஒரு ஏரியா. இந்த ஹைட்ரோசில் இருக்கவங்க வந்து டாக்டர்கிட்ட போக கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, அதனால ஃபோன் கன்சல்டேஷன்லேயே நீங்கள் அந்த விஷயத்தை என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா சர்ஜரி இல்லாமவே வந்து இதை சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஜெனட்டல் ஆர்கனில் வந்து இருக்க பிரச்சனைகள் வந்து அவங்க கண்டுக்காமல் விடலாம், இல்லைன்னா மனசுக்குள்ளே வந்து இதை எப்படி காட்டுது அப்படின்னு மன அழுத்தமாக கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட பேசி உங்களோட ப்ராப்ளத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இந்த ஹைட்ரோசில்க்குன்னே எக்ஸசைஸ் இருக்குது, பட் இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் காட்ட முடியாது. யோகா போர்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். யோகா போர்ஷன்லேயே ஹைட்ரோசில்க்கு வந்து நம்ம ஒத்த காலில் நின்றுட்டு நம்ம ரெண்டு கையையும் மேலே எடுத்து அப்படியே நிம்மதி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு காலில், அதாவது ஒரு காலில் நம்ம ஒரு கால் மேலே இப்படி ஒத்த காலில் நிற்கிறது நம்ம தெரியும் இல்லையா, அப்படி நின்றதுக்கப்புறம் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இந்த கையை மேலே எடுத்து ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் ப்ரீத்திங் எடுத்து நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். யோகா வந்து எதுனாலன்னா உங்களோட ஃபுல் பாடி அண்ட் மைண்டு ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், மசில்ஸ் பாசம் அந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்யூப்ரெஷர் அண்ட் யோகா அதோடு சேர்த்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஹெல்த்தியான சாப்பாடுகள் சாப்பிடுங்க,
தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. ஆனால் ரொம்ப பேர் வந்து ரொம்ப எக்ஸசிவாக தண்ணி குடிக்கும் கூட, ஏன்னா அது ஒரு மைண்டில் வந்து 8 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி குடிக்கணும்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம பாடிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குடிங்க. மினிமம் எவ்வளோ வேணும் அது குடிக்கணும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.